ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டெட் இங்கிலீஷ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் புக்கோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் புக்கில் வந்து நியூ சமச்சீர் சிலபஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிஎன்டெட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வந்து வருதுங்க. ஓகேங்களா, சரி உள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 16 pages வந்து டிஎன்டெட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சமச்சீர் சிலபஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பணுனாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் 1 தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனாக வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். பட் அதோடய ஆன்சர்ஸ் வந்து சைடில் கொடுக்கல, ஆன்சர்ஸ் வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சர்ஸ் வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இதில் வந்து கொடுக்கவே இல்லை. எதனால் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி எந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ கொஷின் கொடுத்துட்டு அதோட ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தான் அதோடய ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம புக்ஸ் ரிவ்யூ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ் சாரி மேக்ஸ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் சைட்லேயே கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கிலீஷ் புக் வந்து அந்த மாதிரி இல்லை. இங்கிலீஷ் புக்கில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் மட்டும் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதே மாதிரி பேப்பர் 1 2017 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, 30 questions கொடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் 30 answers கீழே மொத்தமாக கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2012 2013 இதோட கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் பேப்பர் 1 கொஷின் பேப்பர்ஸ். இதே மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் 2 கொஷினும் இருக்குது. கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு 30 questions கொடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் வந்து பேக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கிலீஷ் பேப்பர் 2 எல்லா வருஷத்தோட டிஎன்டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸோடு. என்ன ஒன்றே ஒன்றுனா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட புக் ரிவ்யூவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எதனால் அந்த ஆன்சர் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ 2012 வரைக்கும் உள்ள டெட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்கான கொஷின் பேப்பர்ஸும் இந்த புக்கில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்பாங்கன்றதுக்காக நீங்கள் ஒருவாடி மாடல் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஓகே என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் டெட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சிலபஸ்க்குள்ளே வராங்க. இது வந்து 6th ஸ்டாண்டர்டோட சமச்சீர் சிலபஸ் இங்கிலீஷ். யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 6 யூனிட் 7 யூனிட் 8 எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா புக்கில் என்னெல்லாம் டாபிக் கவர் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. புக்கில் வந்து யூனிட் 1 செக்ஷன் 1 கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கராக இருக்கும். ஸோ இவங்க வந்து அதே கொஞ்சம் வந்து ஸ்மாலராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அதை வந்து இப்போ நம்ம கைட்லாம் யூஸ் பண்ணால் ஒரு கண்டென்ட்டுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃபுல்லாகவே வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இதில் இருக்காது. போயம் வந்து இந்த மாதிரி லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து அதோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து டெட்டுக்கு படிக்கிறதுக்கு வந்து இது போதும், பின்னாடி வந்து அதோடைய அப்ஜெக்டிவ் டைப்ஸ், கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்க அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெட்டுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு இது போதும். பட் சில இடங்கள் வந்து நம்ம படிக்கும்போது இது வந்து இந்த நம்ம படித்த பேராகிராஃபில் இல்லையேன்னு சொல்லி பார்க்கும்போது நான் ரெஃபர் பண்ணேன் நம்மளுடைய சமச்சீர் 600 டேர்ம் ஒன்னுடைய புக்கை ரெஃபர் பண்ணும்போது அதில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தது வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து விடுபட்டிருந்தது. ஸோ நான் அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து இதில் ஃபுல்லாகவே இல்லை, கண்டென்ட்டோட ஒரு கைடு மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஸோ அதோடய எக்ஸ்பிளேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது தவிர ஃபுல் கண்டென்ட் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கிற அந்த புக் பேக் குவஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அது எல்லாமே எனக்கு கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. பட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நான் இதை எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னா, நான் வந்து புக் பேக் க்வெஷ்சன்ஸ் வந்து படிக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு க்வெஷ்சன் வரும், நான் காட்டுறேன். இப்போ வந்து மணிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் ஏ வில்லேஜ் நியர் செஞ்சின்றது வந்து இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சரில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டுமே படிச்சுட்டு இந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தேன். பட் எனக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து இல்லை. ஸோ மணிஸ் ஃபேமிலி எங்கே வாழ்ந்தாங்கன்றது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்புறம் தான் வந்து நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்டோட சமச்சீர் வந்து ஆன்லைனில் எல்லாமே வந்து PDF அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் தான் வந்து ஆன்சர் வந்து செஞ்சின்னு இருந்தது. அப்போ தான் பார்த்தேன் கண்டென்ட் வந்து நல்லா ப்ரீஃபாக வந்து லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் இந்த புக்கில் இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது சைட் பை சைடு வந்து டேர்ம் ஒன் படிக்கிறீங்கன்னா டேர்ம் ஒன்னோடைய PDF வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த யூனிட்ஸ் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு PDF மூலமாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சரும் வந்து படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக படித்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் புக்கையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் புக் இல்லாதவங்க வந்து ஆன்லைனில் PDF மூலமாக இருக்க சமச்சீர் புக் ஓப்பன் பண்ணி சைடில் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த செக்ஷன் ஒன்னை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு, இப்போ இந்த லெசன் இருக்குன்னா இந்த லெசனை வந்து ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த போயம் லைனையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் எல்லா லெசன்ஸ்க்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு எதனால இந்த ஆன்சர்ஸ் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணுறோன்னே தெரியாது, ஓகேங்களா? அது பின்னாடி இருக்க கிராமர்ஸ் அதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அது எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கவர் ஆகிருக்கு. கிராமர் அந்த புக்கில் என்னெல்லாம் கிராமர் பேக்கில் இருக்கோ அதோட கிராமரும் சைட் பை சைடு எல்லாமே வந்து இதில் அதே மாதிரியே வந்து கவர் ஆகும் நம்மளுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை. பட் கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து வச்சு படிச்சுக்கோங்க. வந்து 6th, 7th, 8th, 9th, 10th அண்ட் லாஸ்ட்டாக வந்து 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th வரைக்கும் உள்ள யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து வச்சு சைட் பை சைட் படிங்க, அப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு படித்த ஒரு இது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரிவ்யூ இந்த இங்கிலீஷ் புக்கில். ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ் புக்கை பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு ஐடியாக்காக இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.